வணக்கம். சற்று முன் விளைந்த முக்கிய தகவல், வேலூரில் லேசான நிலநடுக்கம், மக்கள் பீதி. இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் நம்மளுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அது என்னென்ன காரணங்கள் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தா மார்க்கமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இதே போன்று தமிழக அரசு பற்றி, மழை பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவாடினா நம்ம சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெலிட் போகிற வீடியோ உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை கட்டாயம் அனைத்து மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக சென்னை வானிலை ஆய்வு ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால மக்கள் எல்லாமே பீதி அடைஞ்சிருக்காங்க. அது என்னதான் இப்போ நம்ம பார்த்தலாம். வேலூரில் லேசான நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவு, பீதியில் வேலூர் மக்கள். வேலூர் அருகே இன்று அதிகாலை ஏற்பட்ட லேசான நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இன்று காலை 4.47 மணியளவில் வேலூரை மையமாக கொண்டு பூமிக்கடியில் 25 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்ச்சி ஆய்வக மையம் தெரிவிக்கப்பட்டது. வேலூர் ரிக்டர் அளவுகோலில் 4.4 பதிவான இந்த நில அதிர்வால் பொதுமக்கள் பயத்தில் வாடியுள்ளனர். இந்த நில அதிர்வால் பொருட்சேதமோ உயிர் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை. இருப்பினும் லேசான ஏற்பட்ட நில அதிர்வால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். இதன் காரணமாக வேலூர் சற்றே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேலூரில் நம்மளுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த நிலநடுக்கம்னால மக்கள் எல்லாமே பயத்தில் உள்ளாகியுள்ளனர் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.